எனக்கும் என் தம்பிக்கும் இந்த மியூசிக் ஆர்வம். திருட்டுத்தனமாக கற்றுனேன். கற்றுட்டா கிட்டார்லாம் வராது. எனக்கு அது ஆம்ப்ளிஃபயர் வேணும், ஸ்பீக்கர் வேணும். ஸோ வீட்லேயே இருப்பேன். அப்புறம் 4 பைசா வட்டி 5 பைசா வட்டிக்கு எல்லாத்தையும் கடன் வாங்கினேன். ஓ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்காக கையெழுத்து போட்டு வேறு யார்ட்டையும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் ஏதாவது ட்ராமா சப்ஸ்டியூட் வாய்ச்சா 20 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபா இருந்தால் இந்த 20 ரூபா கட்டிடலான்னு உண்டு. சில சமயம் அந்த சப்ஸ்டியூட் நான் போக முடியாது. காரணம், அவங்களுக்கு அந்த ட்ராமா கேன்சல் ஆனால் இங்கே வந்துடுவானுங்க. அப்போ போச்சா புழப்பு போச்சா, வட்டி கொடுத்தா வந்து 20 ரூபாய்க்கு வந்து நிற்பான். அந்த வயசில் அதுக்கு முன்னாடியே காலையில் வீட்டை விட்டு எழுந்து ஓடிடுவேன். ஏன்னா வீட்டில் போனால் பின்னிடுவாங்க. பேங்க்கில் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அவன் போய் சேகர்னு பேர், ஏய் ஒரு 30 ரூபா இருக்குமாடா அப்படின்னு கேட்டேன். என்னடா அப்படின்னா, ஒரே வார்த்தை, ஒருத்தனை மட்டும் கலங்க வைக்கணும்னா திட்டினா ஒருத்தன் கலங்கவே மாட்டாங்க. சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டான். கண் அப்படியே ஒரு மாதிரி கலங்கிடுச்சு, ஏன்னா நிஜமாக சாப்பிடல. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும். இந்த மிஞ்சி போனதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கடைசியில். அதில் ஏதோ பொங்கல் பூரியெல்லாம் வந்தது. உலகத்துலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி உள்ளது. எங்கள் கையில் 50 ரூபா கொடுத்தோம். அவன் அப்புறம் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்.